தேசிய கொடியின் மேன்மை தெரியாத போலி சுதேசிகளின் வேடம் அம்பலம். பருத்தி நூலால் நெய்யப்பட்ட துணியிலிருந்து தயாரிக்கப்படும் தேசிய கொடியை ஏற்றுவதே இந்தியாவின் பாரம்பரியம். தேசத்தந்தை மகாத்மா காந்தி கதர் ஆடைகளை வாங்குங்கள், அதுதான் ஏழைகளை மேம்படுத்தும் என்றார். அவரது வாக்கை காப்பாற்றும் வகையில் கடந்த 74 ஆண்டுகளாக பருத்தி நூலால் நெய்யப்பட்ட துணிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் கொடியைத்தான் தில்லி செங்கோட்டை தொடங்கி ஒன்றிய மாநில அரசு அலுவலகங்கள் உட்பட நாடு முழுவதும் ஏற்றப்பட்டு வந்தது. எதையுமே சட்டவிரோதமாக செய்யும் மோடி அரசு சுதந்திர தின பவளவிழா ஆண்டில் பாலிஸ்டரால் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடியை ஏற்றலாம் என திருத்தம் செய்தது. இதனால் ஒன்றிய அரசின் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள கதர் நிறுவனம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. தேசிய கொடியை தயாரிப்பதற்கென்றே ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் உள்ள கர்நாடக காதி கிராமோத்யோக் சம்யுக்த சங்கம் தான் அது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இறுதிக்குள் சம்யுக்த சங்கம் ₹2.5 கோடி மதிப்பிலான தேசிய கொடிகளை தயாரித்து அனுப்புகிறது. ஆனால் பாலிஸ்டர் துணியால் செய்யப்பட்ட கொடிகளை அனுமதிக்கும் விதமாக தேசிய கொடி சட்டத்தில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்ததால் காதி நிறுவனத்திற்கு ஆர்டர் சரிபாதியாக குறைந்துவிட்டது. ஏற்கனவே மோடி அரசு அர் கர் திரங்கா பிரச்சாரத்தை தொடங்கிய போது காதி நிறுவனத்தின் கொடிகளை பயன்படுத்தவில்லை. மூவர்ண கொடி சட்டத்தில் திருத்தம் என்ற செய்தி வந்ததும் காதி ஊழியர்கள் கொடி சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள திருத்தத்தை திரும்ப பெற கோரி பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதினர். இதற்கிடையில் மூவர்ண கொடியை இரவிலும் பகலிலும் பறக்க விடலாம் என கூறி கொடி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. ஒன்றிய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனைத்து ஒன்றிய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் செயலாளர்களுக்கு எழுதிய கடிதத்தில் மூவர்ண கொடியை காட்சிப்படுத்துவது ஏற்றுவது மற்றும் பயன்படுத்துவது ஆகியவை இந்திய கொடி சட்டம் 2002 மற்றும் கொடியை அவமதிப்பதை தடுக்கும் சட்டம் 1971 ஆகிய பிரிவுகள் அடிப்படையிலான உத்தரவு 2022 ஜூலை 20 திருத்தப்பட்டுள்ளது என்றும் அதன்படி தேசிய கொடி திறந்த வெளியில் வீடுகளில் இரவிலும் பகலிலும் பறக்க விடலாம் என்றும் கூறியுள்ளார். போலிகளுக்கு தெரியுமா கொடியின் மேன்மை?